இன்னைக்கு நம்ம வீடியோல கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்டைல் நம்ம செஞ்சுக்கலாம். இன்னைக்கு அது செய்யறதுக்கு இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு நான் அரிசிய 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். பச்சரிசி, இது பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கேன். இதுக்கு வெல்லம் வந்து 1/4 கப். நம்ம எடுக்க எந்த கப்ல நீங்க அரிசி அளக்குறீங்களோ அந்த கப்ல 1/4 கப். இல்ல உங்களுக்கு தித்திப்பு அதிகமா தேவைப்படுதுனாக்கா நீங்க கூட வேணா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப நான் 1 கப் அரிசியை ஊற வச்சிருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சாதம், நம்ம சாப்பிடுற அரிசி இருக்கலையா அந்த சாப்பாடு அரிசியில வச்சு சாதம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த அரிசியவும் சாதத்தையும் சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் இந்த மாதிரி எடுத்த அளவுல 1/2 கப் அளவு தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். நம்ம மாவு அரைக்கிறதுக்குள்ளார எடுத்து வச்ச வெள்ளத்தை கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அது மூழ்க அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு கொதி வச்சா போதும், கரையிற வரைக்கும் கொதிக்கட்டும். மாவு நல்லா மசிஞ்சிச்சு. இத ஒரு பவுல்ல மாத்திடலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இது லைட்டா கழுவி சேர்த்துக்கிறேன். என்ன நிமிஷம் தண்ணி வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கலாம் மாவு. நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்பம் சோடா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், இது ரெண்டும் அதை கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்குது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த மாவுல நம்ம இந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம். இப்ப நம்ம வெள்ளத்தை வடிகட்டி ஊத்தி கலக்கிட்டே இருக்கலாம். சூடாவே வெள்ளத்தை நம்ம இதுல சேர்த்துடலாம். சேர்க்கும் போதே உடனே கலந்து விட்டுட்டே இருங்க, அப்படி இல்லாத கொஞ்சம் கட்டி ஆயிடும். கட்டி வராத அளவுக்கு கொஞ்சம் வேகமா இத கலந்து விட்டுறணும். அவ்வளவுதான், நல்லா இத மிக்ஸ் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மாவு வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதுல உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பதான் தித்திப்பு நல்லா அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு. பாக்கிறதுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம கரண்டியில எடுத்து பார்த்தா இந்த அளவு இருக்கணும். தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும், அப்பதான் கரெக்டா நமக்கு வரும். இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு குக்கரை வச்சிடலாம். ஸ்டவ் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு, இல்ல 1 ல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆன உடனே நான் தேங்காய் 1 மூடி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி பல்லு பல்லா கீறி வச்சிருக்கேன். இப்ப இந்த தேங்காவை நல்லா நெய்ல சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கேரளா அவங்க செய்யும் போது சின்ன வெங்காயம் சேர்ப்பாங்க, சீரகம் சேர்ப்பாங்க, நமக்கு அந்த பிளேவர் பிடிக்காது அப்படின்றதால நான் வெறும் தேங்காய் மட்டும் இப்ப சேர்க்கிறேன். இப்ப தேங்காய் நெய்யில் நம்ம நல்லா பொன் கலரா வறுத்து எடுத்துக்கணும். நெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தேங்காவை போட்டு நல்லா கோல்டன் கலரா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் நல்லா கோல்டன் கலரா ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ண வச்ச மாவை இதுல சேர்த்துடலாம். கொஞ்சம் மாவு கொஞ்சம் நிறுத்திட்டேன், ஏன்னா இது சின்ன குக்கர், அதாவது ரொம்ப ஹைட்டா ஊத்துனாக்கா வேகாது. அதை இன்னொரு பேட்ச் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம இந்த கொஞ்சம் தேங்காவை மட்டும் கொஞ்சம் இந்த ஓரமா தள்ளி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து இந்த இல்லாத ஓரத்துலாம் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த மாதிரி இல்லாத பக்கத்துலாம் சேர்த்து அடுப்பு கொஞ்சம் சிம்லயே இருக்கட்டும். மீடியம் ஃபிளேமா வச்சுங்க, ரொம்ப சிம் பண்ண வேண்டாம், அப்பதான் வந்து எல்லா பக்கமும் வரும். இப்ப கொஞ்சம் அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குக்கரோட மூடிய போட்டு வெயிட் போடக்கூடாது. 5 நிமிஷம் இந்த மீடியம் ஃபிளேம்ல இது இருக்கட்டும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இந்த ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருக்குது. இப்ப நம்ம ஸ்டவ் திறந்து பாக்கலாம் வெந்துருச்சான்னு. நல்லா உள்ள பாருங்க, நல்லா உப்பி வந்திருக்கு. ஓரெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நடுவுல வெந்துருச்சான்னு ஒரு கத்தியால ஒரு குச்சால குத்தி பாருங்க, ஒட்டாம வருதான்னு பாப்போம். இன்னும் ஒரு நிமிஷம் வெந்துருச்சுன்னா மாவு இது வெந்துருச்சு. இது இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும். ஒரு 1/2 ஹவர்ல இருந்து 1 ஹவர் வரைக்கும் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை எடுத்து வெளியே வைக்கலாம். மீதி இந்த மாவை இந்த மாதிரி பேன்ல ஊத்துனேன், இங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சமா மாவு இருந்ததுனால மெலிசாதான் வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு ஓட்ட ஓட்டையா வந்திருக்கு பாருங்க. இதனை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனா இது வந்து கேக் மாதிரி ஹைட்டாலாம் ஊத்தலாம், ரொம்ப சின்னதா பாக்கிறதுக்கு ஆப்ப மாதிரி ஊத்துனதுனால இந்த மாதிரி இருக்குது. ஆனா பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு. இது நான் இன்னொன்னு ஆற வச்சிருக்கேன், அதையும் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதையும் இப்ப நம்ம பிளேட்டுக்கு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க எப்படி அப்படியே ஹோல் ஹோலா வந்திருக்கு பாருங்க. அந்த நம்ம கேக் மாதிரி செஞ்சதும் கொஞ்சம் ஆறட்டும், நான் அதையும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுல சும்மா தோசை மாதிரி ஊத்துனேன், அதுக்கே இது இப்படி வந்திருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இப்ப அதை எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முள்ளிய கேரளா கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப இது வந்து சிம்பிளா இருக்கும், ரொம்ப ரிச்சாலாம் இருக்காது, ரொம்ப நம்ம சிம்பிளா செஞ்சு சாப்பிடறதுக்கு. சின்ன பிள்ளைங்களும் கேக்ஸ் கேக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம அதை கேக் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். 10 நிமிஷத்துல வெந்துடும். நீங்க வந்து ஊத்துற அந்த மாவு ஊத்துற கணத்தை பொறுத்தது நம்ம வேகிறது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க செக் பண்ணி பாத்துட்டே இருங்க, இல்லக்கா கொஞ்சம் அடியில தீஞ்ச மாதிரி ஆயிடும். அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாத்துட்டே இருங்க. நம்மளது ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நான் கட் பண்ணிட்டேன், இங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் ஹோல்ஸ் அப்படி நீட்டிட்டா வந்திருக்கு பாருங்க. இப்படிதான் வரும் உங்களுக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கும், இந்த நமக்குனாலும் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா அடி மட்டும் கொஞ்சம் பிடிச்சதா பாத்துக்கோங்க. நானே இன்னும் 2 நிமிஷம் முண்டி எடுத்துருக்கோம், லைட்டா பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் முடி பாத்துட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆன பிறகு வெந்துச்சுன்னு பாத்து செக் பண்ணிட்டே இருங்க. நான் கொஞ்சம் சின்னதா ஊத்துனதுனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா வெந்துருச்சு, லைட்டா அடிலாம் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதனால நீங்க கொஞ்சம் பாத்து செஞ்சுக்கோங்க. சாஃப்டா வந்திருக்குது, ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் பிடிச்சதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.